हेलो एवरीवन प्लीज वेलकम बैक टू माय चैनल इन द वीडियो ला नाम पाक पोर टॉपिक एना अप्डीन सना अबाउट वॉइस तांग लास्ट वीडियो ला नाम एना पातरुंदना वॉइस जनरल रूल्स टू चेंज एक्टिव इनटू पैसिव अंद मारी पातरुंदो इप्पो वॉइस अप्रीनालेवे नाम सोल्लिरुंदो सब्जेक्ट वर्ब प्लस ऑब्जेक्ट इन द मादरी सेंटेंस अदा एक्टिव लर्न्ड पैसिव लर्न्ड नम्बर ला चेंज पना मुड़ियो अब डिंगेर द नम्मा पातुरनो एट द मेन टाइम इप ऑब्जेक्ट इन नाला भी वी हैव टू ऑब्जेक्ट्स लाइक इन अदे इनडायरेक्ट ऑब्जेक्ट एंड डायरेक्ट ऑब्जेक्ट देयरफॉर नम्बर लोड सेंटेंस अनदे सब्जेक्ट प्लस वर्ब प्लस इनडायरेक्ट ऑब्जेक्ट प्लस डायरेक्ट ऑब्जेक्ट सपोज इन ए सेंटेंस वी हैव टू ऑब्जेक्ट्स अब डिंग सोना கொடுக்கப்படுற சென்டென்ஸில் இது மாதிரி ரெண்டு ஆப்ஜெக்ட்ஸ் வந்துச்சுன்னா அதை எப்படி ஆக்டிவ்லேருந்து பேசிவில் நம்மளால் மாற்ற முடியும் அதுதான் இப்போ இந்த டாபிக் பாருங்கள் சம்டைம்ஸ் வி ஹாவ் டூ ஆப்ஜெக்ட்ஸ் இன் அ சென்டென்ஸ் மேக் எனி ஒன் ஆஃப் த டூ ஆப்ஜெக்ட்ஸ் சப்ஜெக்ட் ஆஃப் த பேசிவ் சென்டென்ஸ் கொடுக்கப்படுற சென்டென்ஸில் நம்மளுக்கு ரெண்டு ஆப்ஜெக்ட் இருந்துச்சுன்னா எதனாவது ஒரு ஆப்ஜெக்டை எடுத்து நம்ம சென்டென்ஸை பேட்டர்ன் பண்ணலாம் மேபி இது இன்டைரக்ட் ஆப்ஜெக்டாக இருந்தாலும் சரி இல்லைன்னா டைரக்ட் ஆப்ஜெக்டாக இருந்தாலும் சரி ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சென்டென்ஸ் பாருங்களேன் வெயிட்டர் சர்வ்டு த ஃபுட் டு அஸ் ஓகேங்களா இப்போது வெயிட்டர் அப்படிங்கிறது சப்ஜெக்ட் சர்வ்டுங்கிறது வேர்ப் ஆப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் இது வந்து டைரக்ட் ஆப்ஜெக்ட் இது வந்து இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் மேபி நீங்கள் என்ன பண்ணலான்னா இந்த டைரக்ட் ஆப்ஜெக்டை வச்சும் சென்டென்ஸ் மேக் பண்ணலாம் இல்லையா இந்த இன்டைரக்ட் ஆப்ஜெக்டை வச்சும் சென்டென்ஸை நம்ம மேக் பண்ண செய்யலாம் அதை எப்படியாக நம்ம மேக் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஃபஸ்ட்டு வந்து இந்த டைரக்ட் ஆப்ஜெக்டை வச்சு சென்டென்ஸை நம்ம மேக் பண்ணலாம் பாருங்கள் இந்த ஃபுட்டை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க இந்த சப்ஜெக்டை வந்து இந்த இடத்துல நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ நம்ம வந்து அந்த ஃபுட்டை எடுத்துக்கிறோங்க சப்ஜெக்டாக சப்ஜெக்டாக எடுத்துக்கிட்டோம்னா எப்பயுமே இந்த வெர்பை நம்ம சேஞ்ச் பண்ணுறோம் இல்லைங்களா இந்த வெர்பை சேஞ்ச் வந்து சேஞ்சிங் வந்து எதை பேஸ் பண்ணி இருக்கணும்னா நம்ம எடுத்துக்கிற ஆப்ஜெக்டை பொறுத்து இப்போ இந்த ஆப்ஜெக்டை நம்ம எடுத்துக்கிறோம் அப்போ எடுத்துக்கிடும் பொழுது இந்த வெர்பை நம்ம எப்படியா சேஞ்ச் பண்ணணும் கொடுக்கப்பட்டிருக்கிற வெர்ப் என்னது வேர்ப் டூ அப்போ இந்த வேர்ப் டூ அப்படின்னு சொன்னால் பேசிவில் என்னவா மாறும் வேர்ப் டூவானது வாஸோ அப்படி இல்லைன்னா வேரோ ப்ளஸ் வி த்ரீயாக நம்ம சேஞ்ச் பண்ணுவோம் ஓகேங்களா அப்போது வாஸ் ப்ளஸ் வி த்ரீயா வேர் ப்ளஸ் வி த்ரீயான்றது இந்த ஃபுட்டுங்கிற ஆப்ஜெக்டை பொறுத்து தான் இந்த ஃபுட்டுங்கிறது சிங்குலராக ப்ளூரலாக நமக்கு சிங்குலரில் இருக்குது அப்போ இந்த சர்வ்டானது என்னவா மாறி இருக்குது வாஸ் சர்வ்டுன்னு சொல்லி மாறி இருக்குது டு அஸ் பை வெயிட்டர் ஓகேங்களா அடுத்து இல்லை நான் வந்து இப்போ இன்டைரக்ட் டைரக்ட் ஆப்ஜெக்ட் இல்லாமல் இந்த இன்டைரக்ட் ஆப்ஜெக்டை வந்து நான் சப்ஜெக்டாக எடுத்துக்கிறேன் அப்படின்ற பட்சத்தில் இதில் நம்மளுக்கு என்னவாக இருக்குது இப்போ என்ன ஒன்று அஸ்ஸாக இருக்குது அப்போ இது வந்து ஆப்ஜெக்ட் பிளேஸில் இருக்கும் பொழுது இந்த அஸ்ஸை நம்ம சப்ஜெக்ட் பிளேஸ்க்கு எடுக்கும் பொழுது அஸ்ஸோட சப்ஜெக்ட் என்ன வி ஓகேங்களா அப்போ வி எடுக்கும் பொழுது சர்வ்டானது என்னவாக மாறும்னா வேர் ப்ளஸ் வி த்ரீயாக மாறும் ஏன்னா விங்கிறது ப்ளூரல் தேர்ஃபோர் அந்த இடத்துல வேர் எடுத்துக்கிறோம் ஸோ வி வேர் சர்வ்டு த ஃபுட் பை வெயிட்டர் ஓகேங்களா அப்போ இந்த டூ எங்கே போச்சு எப்பயுமே நார்மலாக சென்டென்ஸ் ஆனது எப்படியா இருக்குன்னா சப்ஜெக்டு ப்ளஸ் வேர்பு ப்ளஸ் இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் ப்ளஸ் டைரக்ட் ஆப்ஜெக்ட்னு தான் இருக்கும் சப்போஸ் நம்மளுக்கு சென்டென்ஸில் சப்ஜெக்ட் ப்ளஸ் வேர்பு ப்ளஸ் டைரக்ட் ஆப்ஜெக்டை ஃபாலோ பண்ணி இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் வந்துச்சுன்னா அதுக்கு முன்னாடி டூங்கிற ப்ரிப்போஷனை போட்டுட்டு தான் இன்டைரக்ட் ஆப்ஜெக்டை நம்ம எழுத முடியும் அதை தான் இங்கே பண்ணியிருக்காங்க அப்போ நம்ம என்ன தேவையில்லை இந்த டூவை வந்து நம்ம கன்சிடர் பண்ண தேவையில்லை அப்போ அதை கேன்சல் பண்ணி அஸ்ஸை மட்டும் சப்ஜெக்டாக எடுக்கும்பொழுது வியாக நம்ம மாற்றிக்கலாம் ஓகேங்களா அடுத்து ஒன் மோர் எக்ஸாம்பிள் பாருங்கள் த சேல்ஸ்மேன் ஷோவுடு ஹிம் எ கம்ப்யூட்டர் நியூ கம்ப்யூட்டர் ஓகேங்களா பாருங்கள் அப்போ இதில் சப்ஜெக்ட் என்னது த சேல்ஸ்மேனுங்கிறது சப்ஜெக்ட்டுங்களா ஷோவுடுங்கிறது வேர்புங்களா ஹிம்ங்கிறது இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் ஏ கம்ப்யூட்டர் அப்படிங்கிறது டைரக்ட் ஆப்ஜெக்ட் இதில் வந்து நம்மளுக்கு ரெண்டு ஆப்ஜெக்ட்ஸ் இருக்குது ஓகேங்களா அப்போது இந்த ரெண்டு ஆப்ஜெக்டில் நீங்கள் ஹிம்மை சப்ஜெக்டாக வச்சும் சென்டென்ஸ் மேக் பண்ணலாம் ஏ நியூ கம்ப்யூட்டரை வச்சும் நீங்கள் சென்டென்ஸை மேக் பண்ணலாம் அப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து நான் இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் எடுத்துக்கிறேன் ஓகேங்களா எப்பயுமே ஒரு விஷயத்தை மட்டும் நம்மளுக்கு நல்லா ஞாபகம் வச்சுக்கணும்
சப்போஸ் நீங்கள் வந்து டைரக்ட் ஆப்ஜெக்டை எடுத்துக்கிறீங்க, சப்ஜெக்டாக டைரக்ட் ஆப்ஜெக்டை எடுத்துக்கிறீங்க, இந்த இன்டைரக்ட் ஆப்ஜெக்டை அப்படியே விட்டுடுறீங்க அப்படின்னு சொன்னால், லாஸ்டில் இந்த இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் வரும்பொழுது அதுக்கு முன்னாடி ப்ரிபோஷன் டூங்கிறத ஆட் பண்ணணும். நம்ம இங்கே சொன்னோமா அந்த மாதிரி பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம டைரக்ட் ஆப்ஜெக்ட் சென்டென்ஸ் பார்க்கலாம். இப்போ டைரக்ட் ஆப்ஜெக்ட் என்னது? எ நியூ கம்ப்யூட்டர். நான் என் நியூ கம்ப்யூட்டர் எடுத்துக்கிட்டேன். என் நியூ கம்ப்யூட்டருங்கிறது சிங்குலராக ப்ளூரலா? சிங்குலர். அப்போ ஷோவுடுங்கிற வி டூ ஆனது வாஸ் ஷோன் அப்படின்னு சொல்லிட்டு மாறும். வாஸ் ப்ளஸ் வி த்ரீயாக மாறிடுச்சு. அண்ட் பாருங்கள், என் நியூ கம்ப்யூட்டர் வாஸ் ஷோன். அடுத்து நம்ம என்ன சொன்னோம்? கொடுக்கப்படுற ரெண்டு ஆப்ஜெக்டில், இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட், டைரக்ட் ஆப்ஜெக்டில், நீங்கள் டைரக்ட் ஆப்ஜெக்டை வச்சு சென்டென்ஸ் மேக் பண்ணுறதுனா இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் லாஸ்ட்லேயே ஸ்டே ஆயிரும். அப்படி ஸ்டே ஆகும்பொழுது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், அதுக்கு முன்னாடி ப்ரிபோஷன் டூவை கண்டிப்பாக நம்ம ஆட் பண்ண செய்யணும். ஓகேங்களா? அப்போ என் நியூ கம்ப்யூட்டர் வாஸ் ஷோன் டு ஹிம் பை த சேல்ஸ்மேன். ஓகேங்களா? அடுத்து, இல்லை நான் இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் வச்சு சென்டென்ஸ் மேக் பண்ணிக்கிறேன் அப்படின்னா, ஹிம்முங்கிறது ஆப்ஜெக்ட் பிளேஸில் இருக்குங்களா, இது வந்து சப்ஜெக்ட் பிளேஸ் வரும்பொழுது என்னவாக மாறுது? ஹீயாக மாறுதா? அப்போது ஹீ, ஹீங்கிறது சிங்குலரா ப்ளூரலா? சிங்குலர். அப்போ ஷோவுடுங்கிற வி டூ ஓபானது வாஸ் ப்ளஸ் வி த்ரீயாக மாறிடும். ஹி வாஸ் ஷோன் எ நியூ கம்ப்யூட்டர் பை த சேல்ஸ்மேன். ஓகேங்களா? இப்போ இந்த டைரக்ட் ஆப்ஜெக்ட் எடுத்துக்கும்போது முன்னாடி எந்த ஒரு ப்ரிப்போஷன் நம்ம ஆட் பண்ண தேவை கிடையாது. இன்டைரக்ட் ஆப்ஜெக்டை நீங்கள் லாஸ்ட்டில் ஆட் பண்ணும்பொழுது மட்டும்தான் டூங்கிற ப்ரிப்போஷன் ஆட் பண்ணுமே தவிர, டைரக்ட் ஆப்ஜெக்ட்டுக்கு அப்படி எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் நார்ம்ஸும் கிடையாது. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் வந்து சென்டென்சஸ்க்கு போகலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு டைப் ஆஃப் சென்டென்ஸு ப்ரெசன்ட் இன்டெஃபினட் ஐதோ சிம்பிள் ப்ரெசன்ட். சிம்பிள் ப்ரெசண்ட்டுக்குரிய சென்டென்ஸ் ஆனது ஆக்டிவில் எப்படியாக இருக்கும் அப்படின்னு சொன்னால், சப்ஜெக்ட் இருக்கும், வேர்ப் ஒன்னோ இல்லை வேர்ப் ஒன் ப்ளஸ் ஐஇஎஸ்ஓ இஎஸ்ஓ இருக்கும், அதை ஃபாலோ பண்ணி ஆப்ஜெக்ட் இருக்கும். ஓகேங்களா? அப்போது அது வந்து இன்டைரக்டில் எப்படியாக மாறும், சாரி பேசிவில் எப்படியாக மாறும் அப்படின்னு சொன்னால், இந்த ஆப்ஜெக்டானது சப்ஜெக்ட் பிளேஸ்க்கு வந்துடும், இந்த சப்ஜெக்டானது ஆப்ஜெக்ட் பிளேஸ்க்கு போயிடும், இந்த வேர்பானது அக்கார்டிங் டு அவர் டென்ஸ் டேபிள் ஆமோ இல்லை ஈஸோ ஆரோ ப்ளஸ் வி த்ரீயோகவோ நம்மளுக்கு சேஞ்ச் ஆகும். ஓகேங்களா? அப்போது பாருங்கள், சென்டென்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சென்டென்ஸு, ஹி ஓப்பன்ஸ் த டோர். கொடுக்கப்படுற சென்டென்ஸை நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கணும்? பேட்டர்ன் பண்ணிக்கணும். ஓகேங்களா? இப்போது ஹீங்கிறது சப்ஜெக்ட்டுங்களா, ஓப்பன்ஸுங்கிறது வேர்ப் ஒன் ப்ளஸ் எஸ்ஸுங்களா, த டோருங்கிறது ஆப்ஜெக்ட். ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணணும்? ஆப்ஜெக்டை சப்ஜெக்ட் பிளேஸ்க்கும் சப்ஜெக்டு ஆப்ஜெக்ட் பிளேஸ்க்கும் மாற்ற செய்யணும். ஃபஸ்ட்டு நீங்கள் எப்பயுமே கொஷின்லேயே ஒரு சேஞ்சஸ் கொடுத்து பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு மிஸ்டேக் இல்லாமல் நீங்கள் ஆன்சர் ஷீட்டில் எழுத முடியும். ஓகேங்களா? இப்போது த டோருங்கிறது ஆப்ஜெக்ட், வெர்போட சேஞ்சஸ் எப்போவுமே இந்த வேர்போட சேஞ்ச் ஆனது எப்போவுமே எப்படியா இருக்கும்னா, இந்த ஆப்ஜெக்டை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஏன்னா இந்த இடத்துல ஹீனு கொடுத்துருக்காங்க, இந்த ஹீயை பேஸ் பண்ணி தான் இந்த இடத்துல வேர்ப் ஒன் ப்ளஸ் எஸ் வந்திருக்கு. ஓகேங்களா? அப்போது நம்ம எடுக்கிற சப்ஜெக்ட் என்னது? இந்த ஆப்ஜெக்டை தான் சப்ஜெக்டாக இங்கே எடுக்க போகிறோம். அப்போது இதை பேஸ் பண்ணி தான் இந்த வேர்புக்கான சேஞ்சஸ் நம்ம தர செய்யணும். ஓகேங்களா? அப்போ த டோர், த டோருங்கிற சப்ஜெக்டாக எடுத்துக்கிட்டோமா? த டோருங்கிறது சிங்குலரா ப்ளூரலா? சிங்குலர். ஓப்பன்ஸ், ஓப்பன்ஸ் வேர்ப் ஒன் ப்ளஸ் எஸ் ஆனது என்னவா மாறும்? ஆமோ அப்படி இல்லைன்னா ஈசோ அப்படி இல்லைன்னா ஆரோ ப்ளஸ் வி த்ரீயாகவோ சேஞ்ச் ஆகும். ஆம் வருமா ஈஸ் வருமா ஆர் வருமாங்கிறது இந்த டோரை பொறுத்து. இந்த டோருங்கிறது சிங்குலர், அப்போ நம்மளுக்கு எப்படியா இருக்கும்? ஈஸ் வருமா? அப்போது த டோர் ஓப்பன்ஸுங்கிற வேர்பானது எப்படியா மாறிடுச்சு? ஈஸ் ஓப்பன்ட். அடுத்து, இந்த சப்ஜெக்டை நீங்கள் ஆப்ஜெக்ட் பிளேஸ் கொண்டுட்டு வரும் பொழுது இந்த பையிங்கிற ப்ரிப்போர்ஷனை ஆட் பண்ணணும். ஹீங்கிறது சப்ஜெக்ட் பிளேஸில் இருக்குது, இதை ஆப்ஜெக்ட் பிளேஸ் கொண்டுட்டு வரும் பொழுது ஹீக்குரிய ஆப்ஜெக்ட் பிரனவுன் என்ன அப்படிங்கிறத நீங்கள் அப்ளை பண்ணணும். ஹீக்குரிய ஆப்ஜெக்ட் பிரனவுன் என்னது? ஹிம்மு. ஓகேங்களா? இப்போ பாருங்கள், அப்போ ஆன்சர் என்னது? டோர் இஸ் ஓப்பன்டு பை ஹிம்.
அடுத்து ஷீ பேஸ் எ லாட் ஆஃப் மணி ஓகேங்களா த சேம் திங் ஃபஸ்ட் என்ன பண்ணணும் சென்டென்ஸை பேட்டர்ன் பண்ணணும் ஷீங்கிறது சப்ஜெக்டு பேஸுங்கிறது வேர்பு எ லாட் ஆஃப் மணிங்கிறது ஆப்ஜெக்ட் ஓகேங்களா அப்போது எ லாட் ஆஃப் மணி அப்படிங்கிறது சிங்குலராக ப்ளூரலான்றதை பொறுத்து தான் இந்த பேஸுங்கிற வெர்போட சேஞ்சஸ் வந்து மாறுபடும் நமக்கு எ லாட் ஆஃப் மணி அப்படிங்கிறது சிங்குலர் அப்போ சிங்குலருன்றப்போ ஈஸ் ப்ளஸ் V3 எடுப்போமா அப்போ அந்த பேஸுங்கிற வெர்பானது எப்படியே மாறி இருக்குது ஈஸ் பெய்டு அப்படின்னு சொல்லி மாற்றுவோம் ஓகேங்களா அப்போது இந்த ஆப்ஜெக்டை சப்ஜெக்ட் பிளேஸ் கொண்டுட்டு வந்துட்டோம் எ லாட் ஆஃப் மணி இதை பேஸ் பண்ணி இந்த பேஸுங்கிற வேர்பானது ஈஸ் பெய்டுன்னு சொல்லி மாற்றிருக்கோம் ப்ளஸ் ஷீங்கிற சப்ஜெக்டை நீங்கள் ஆப்ஜெக்ட் பிளேஸ் கொண்டுட்டு வரும் பொழுது பையிங்கிற ப்ரிப்போஷனை ஆட் பண்ணணும் அண்ட் ஷீக்குரிய ஆப்ஜெக்ட் பண்ணணும் என்னது ஹர் அப்போ நம்மளோட ஆன்சர் என்னது எ லாட் ஆஃப் மணி ஈஸ் பெய்டு பை ஹர் ஓகேங்களா அடுத்து தே வியர் ப்ளூ ஷூஸ் தென் தேங்கிறது சப்ஜெக்ட் வியருங்கிறது வேர்ப் ஒன்ல இருக்குது ப்ளூ ஷூஸ் அப்படிங்கிறது ஆப்ஜெக்ட் ஓகேங்களா இப்போ இந்த ஆப்ஜெக்ட் வந்து சப்ஜெக்ட் பிளேஸ்க்கு வருமா ப்ளூ ஷூஸுங்கிறது சப்ஜெக்ட் பிளேஸ்க்கு வந்துருச்சு அடுத்து வியர் அப்படிங்கிற வேர்ப் ஒன்னானது இந்த ப்ளூ ஷூஸ்க்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் ஆகும் ப்ளூ ஷூஸ் அப்படிங்கிறது ப்ளூரல் அப்படிங்கிறதுனால ஆர் ப்ளஸ் V3 எடுத்துப்போம் தேர்ஃபோர் இந்த வியருங்கிற வேர்ப் எப்படியா மாறி இருக்குது ஆர் ஓன் அப்படின்னு சொல்லி மாறி இருக்குது அடுத்து தேவோட ஆப்ஜெக்ட் பண்ண என்னது திம் தேர்ஃபோர் ப்ளூ ஷூஸ் ஆர் ஓன் பை திம் ஓகேங்களா அடுத்து சப்போஸ் நம்மளுக்கு இந்த சிம்பிள் ப்ரெசன்ட்லேயே சென்டென்ஸ் ஆனது நெகட்டிவில் வந்துச்சுன்னு வைங்களேன் அதை எப்படியா மாற்றுவோம் அப்படிங்கிறது பாருங்கள் சப்போஸ் கொடுக்கப்படுற சென்டென்ஸ் ஆனது நெகட்டிவில் வந்திருக்கு லைக் சப்ஜெக்டு ப்ளஸ் டூஓ இல்லைனா டெஸ்ஓ ப்ளஸ் நாட் ப்ளஸ் V1 ப்ளஸ் ஆப்ஜெக்டில் வந்துச்சுன்னா அது எப்படியா மாறும் த டூ டெஸ் V1 ஆனது ஆமோ இல்லை ஈஸோ ஆரோ ப்ளஸ் நாட் ப்ளஸ் V3 ஆகவோ சேஞ்ச் ஆகும் ஓகேங்களா ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போமா அதுக்கு பாருங்கள் தே டோன்ட் ஹெல்ப் யூ ஓகேங்களா இப்போ சென்டென்ஸை பாருங்கள் தேங்கிறது சப்ஜெக்ட் டோன்ட்டு ஹெல்ப்புங்கிறது வேர்ப் யூங்கிறது ஆப்ஜெக்ட் ஓகேங்களா இப்போது டோன்ட் ஹெல்ப்னா டு நாட் ஹெல்ப் இருக்கிறதா அர்த்தம் நம்மளுக்கு காமனாக எல்லா கிராமருக்குமே யூஸ் ஆகிற ஒரு ரூல் தான் டூ ப்ளஸ் V1 ஈக்குவல் டு V1 டெஸ் ப்ளஸ் V1 ஈக்குவல் டு V1 ப்ளஸ் எஸ் அப்போ டூ ப்ளஸ் V1 ஈக்குவல் டு என்ன இருக்கிறதா அர்த்தம் டூ ப்ளஸ் நாட் ப்ளஸ் ஹெல்ப் ஆனது நாட் ப்ளஸ் ஹெல்ப் அப்படின்றது அர்த்தம் அதாவது டூ ப்ளஸ் V1 ஈக்குவல் டு V1 டூ ப்ளஸ் ஹெல்ப் ஈக்குவல் டு ஹெல்ப்பே தான் நெகட்டிவ் ஓட் இருக்கிறதுனால டூ ப்ளஸ் நாட் ப்ளஸ் ஹெல்ப் ஆனது எப்படியே நம்ம மாற செய்வோன்னா நாட் ப்ளஸ் ஹெல்ப்பாக மாறும் அப்போ இந்த நாட் ப்ளஸ் ஹெல்ப் அப்படிங்கிற வேர்பானது இந்த ஆப்ஜெக்டை பொறுத்து எப்படியா மாறும் இந்த ஆப்ஜெக்ட் என்னவாக இருக்குது நமக்கு யூவாக இருக்கா அப்போ யூ அப்படிங்கிறது நம்மளுக்கு ப்ளூரல் ப்ளூரலாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் ஆஸ் யூஷுவல் வேர்ப் என்னவாக மாறும் வேர்ப் ஒன்னானது ஆமோ ஈஸோ ஆரோ ப்ளஸ் V3 ஆர் ப்ளஸ் V3 ஆகவோ சேஞ்ச் ஆகும் அப்போது நாட் ஹெல்ப்புங்கிற வேர்பானது யூவை பொறுத்து ஆர் ப்ளஸ் நாட் ப்ளஸ் ஹெல்ப்டான்னு சொல்லி மாறும் தேர்ஃபோர் நம்மளோட ஆன்சர் என்னன்னு பாருங்கள் யூ ஆர் நாட் ஹெல்ப்டு பை திம் ஓகேங்களா ஒன் மோர் எக்ஸாம்பிள் பாருங்கள் ஹீ டஸ் நாட் ஓப்பன் த புக் ஹீ டஸ் நாட் ஓப்பன் த புக் பாருங்கள் ஃபஸ்ட்டு ஹீங்கிறது சப்ஜெக்ட் டஸ் நாட் ஓப்பனுங்கிறது வேர்ப் த புக்குங்கிறது ஆப்ஜெக்ட் ஃபஸ்ட் நம்ம வேர்ப் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிடுவோம் டஸ் ப்ளஸ் V1 ஈக்குவல் டு V1 ப்ளஸ் எஸ் அப்போது நாட் ஓப்பன்ஸ் இருக்கிறதா அர்த்தம் நம்மளுக்கு வேர்பானது இந்த நாட் ஓப்பன்ஸ் ஆனது எப்படியா மாறுங்கிறது இந்த புக்கை பொறுத்து த புக்கு த புக் அப்படிங்கிறது சிங்குலராச்சா அப்போ ஈஸ் நாட் ஓப்பன்டு ஈஸ் நாட் ஓப்பன்டு அப்படின்னு சொல்லி நம்ம வெர்பை மாற்றிக்கிட்டோம் அப்போது இந்த ஆப்ஜெக்டை சப்ஜெக்ட் பிளேஸ் கொண்டுட்டு வரலாம் த புக் வெர்ப் என்னவை மாற்றிருக்கோம் ஈஸ் நாட் ஓப்பன்டு த புக் இஸ் நாட் ஓப்பன்டு ஹீ வந்து ஆப்ஜெக்ட் பிளேஸ்க்கு போகும்பொழுது ஹிம்மா மாறுமா அதுக்கு முன்னாடி ப்ரிப்போஷன் ஆட் பண்ணுவோங்களா அப்போது த புக் இஸ் நாட் ஓப்பன்டு பை ஹிம் புரிஞ்சுதுங்களா ஓகே தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ் அடுத்த டாபிக் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் உங்களுக்கு இந்த வீடியோவோட மெட்டீரியல் வேணும் அப்படின்னு சொன்னால் டிஸ்கிரிப்ஷன் லிஸ்ட்டில் செக் அவுட் பண்ணுங்கள் ஓகேங்களா தேங்க்யூ